முழு நாடே உலக கிண்ணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது அரசாங்கம் என்ன செய்ய முயற்சிக்கின்றது? நோபோலுக்கு 6 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு 2 ஓட்டங்களையும் ஓடி அந்த துடுப்பாட்ட மட்டையை கொண்டு வந்து உங்கள் தலையில் தாக்குவதற்கு நினைக்கின்றார்கள். யாரை கேட்கிறாய் வரி? மானம் கெட்டவனே, எங்கண்ட நாட்டில எங்களை வாழ விடாம நாட்டை விட்டு கலைத்தாயே, எங்கண்ட மக்களை குண்டு போட்டு கொன்றாயே. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் என்னத்தை பற்றி நான் இன்றைய கதைக்க போகிறது. வணக்கம். அதாவது இலங்கையில் டேக்ஸ் வந்து கூடப்பட்டுள்ளது, அடுத்தடுத்த மாதங்களில் அது நடைமுறைக்கு வரப்போகுது. அது எப்படி என்று பார்த்தீங்களா இருந்தால், அதாவது 100,000 ரூபாய் சம்பளம் எடுப்பவர்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, அதற்கு மேலே எடுப்பவர்கள் 6-36% வீதம் மட்டும் கட்ட வேணுமா? இதுதான் நாட்டு சட்டமா? இது ஏன் எதற்கு என்று வடிவ தீர விசாரித்து பார்த்தமா இருந்தால், உண்மையை சொல்ல போனால் அந்த நாட்டு மக்கள் டேக்ஸ் கட்ட விரும்ப மாட்டார்கள். ஏன் என்று பார்த்தீங்களா இருந்தால், அவர்கிட்ட இப்போ பணம்ன்றதே இல்லை, அடுத்த கட்டமாக அவர்களுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால், பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, சீனி இல்லை, பால்மா இல்லை, அப்படியே அடுக்கிக்கொண்டே போகலாம். சரி, அவ்வளோ இருந்தால் கூட அது வாங்க சில பேர்கிட்ட பணமே இல்லை. இவர்கிட்ட போய் டேக்ஸ் வாங்குறதுக்கு இந்த அரசாங்கம் ரெடி ஆகி கொண்டிருக்கு. இங்கே வாங்க போகிற டேக்ஸால் அந்த மக்களும் திருப்பி கஷ்டப்பட போகிறார்கள். இனி ஒரு பெரிய பிஸ்னஸ்காரர் உங்கள் வந்து ஒரு முதலீடு செய்து அந்த ஒரு முதலீட்டால் அங்கே அவர் இதையொன்று செய்கிறதுக்கு பெருசாக விரும்ப மாட்டார்கள். ஸோ இது மீண்டும் மீண்டும் இலங்கை மக்களை ஆக்கி கொடுக்குற மாதிரியும் அதை விட துன்புறுத்துகிற மாதிரியும் அப்படியே சொல்லலாம். ஏற்கனவே அங்கே வாழ்ற தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்ட விருப்பமே வராது. ஏனென்றால் 30 வருஷமாக பட்டினி போட்டு, அதாவது அந்த தமிழ் மக்கள் வாழும் இடத்துக்கு உணவு அனுப்பாமல், பெட்ரோல் மண்ணெண்ணெய் அதாவது கரண்டு ஒன்றுமே இல்லாமல் அந்த இருட்டுக்குள்ளே வாழ வச்ச உங்களுக்கு எப்படி நாங்கள் டேக்ஸ் கட்டுவதுன்றது கேள்வி இருக்குது. அது மட்டும் நீங்கள் செய்தால் போதாதுன்னு பார்த்தா, நீங்கள் எங்களோட அதாவது இன அழிப்பு பொருளை நீங்கள் பெரிய அளவில் எங்களோட மக்களை கொன்று குவித்தீர்கள். அதாவது இன்டர்நெட்டில் கணக்கு சொல்வது 100,000 என்று, அதாவது நோமலான கணக்கு வந்து 1.5-2 லட்சம் மக்கள் வரையும் இறந்திருக்கிறார்கள். ஸோ கடைசி இதில் மட்டும் ஏதோ 40,000 பேர் இறந்துகிட்டு இன்டர்நெட்டில் இருக்குது. ஆனால் நோமல் கணக்கு வந்து இன்னும் அதிகமாகத்தான் இருக்குது. ஸோ அப்படி கொத்த உங்களுக்கு எப்படி இந்த தமிழ் மக்கள் டேக்ஸ் கட்டுவார்கள்? அதற்கு பிறகு பார்த்தீங்களாக இருந்தால், சரி போர் முடிந்து ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் முஸ்லீம் மக்களுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஆப்படைக்க துவங்கினீர்கள். எப்படி? கொரோனா டைமில் அவர்களோட பிரச்சனையை கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை நீங்கள் சீரழித்தீர்கள். அப்போ அவர்களும் எப்படி உங்களுக்கு டேக்ஸ் கட்டுவார்கள்? சரி, அதுதான் போனால் போகணும். அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா, இந்த கோத்தையா ராசபக்சாவை நாட்டை விட்டு அனுப்பணும்ன்றதுக்காக போராடின ஒரு கொஞ்சம் இளைஞரை பிடிச்சி கொண்டே உள்ளுக்க போட்டு முழங்காலுக்குள்ள அடியடியின் அடித்து எல்லாம் நீங்கள் செய்கிறெல்லாம் செய்து போட்டு இப்போ பல்ல பிடுங்கிட்டு வெளியில் விட்ட மாதிரி பிள்ளைகளை வெளியில் விட்டுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு பிறகும் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு டேக்ஸ் கட்ட விரும்புவார்களா? உண்மையாக சொல்லப்போனால், 3.5 லட்சம் சம்பளத்தோடு அங்கே வேலை செய்து உங்களுக்கு டேக்ஸ் கட்டணும் என்று தெரிஞ்சால் என்ன பொறுத்தவரையில் முதலாளிகிட்ட போய் சம்பளத்தை நான் கலவாயம் வாங்கிட்டு போவேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அதாவது நான் நாட்டை நாசமாக போகிறதுக்காக இதை நான் சொல்லலை. முதலாவது இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் புரிந்து கொள்ளணும், அதாவது அங்கே உள்ள பிரச்சனையை தீக்கணும்ன்று, அங்கே எல்லாரும் சேர்ந்து வாழவோ அல்ல இருக்கிற பிரச்சனை என்னவோ அதை முதல் தீர்க்க பழகி கொள்ளணும். பிரச்சனை தீராமல் ஒரு நாளும் மற்றது ஒன்றும் தீராது. ஸோ அதால் திருப்பி திருப்பி உங்களுக்கு நீங்கள் நிற்கிற மாதிரி இந்த 6% டேக்ஸோ இல்லை 39% இல்லை 36% டேக்ஸோ காணாதுன்னு சொல்லுவேன். நீங்கள் 50% டேக்ஸ் வச்சா கூட அந்த நாடு டெவலப் ஆகிறதுக்கு 5 வருஷமோ 6 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஆனால் அதுவும் நீங்கள் எப்படி டேக்ஸ் எடுக்கலாம், மக்கள்கிட்ட எடுக்கும் பொழுது நீங்கள் மக்களுக்கு என்ன செய்கிறீர்கள்? அங்கே உள்ள வேலை இல்லாத பேரை இப்போவே 5-6% அங்கே வேலை இல்லாத ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முதல் ஒரு வேலைக்கு ஒரு ஒழுங்கு செய்யுங்கள். அதுக்கு பிறகு மிச்சத்தை பார்க்கலாம். அதாவது இன்டர்நெட் கணிப்பில் சொல்லுது 2023-24 எல்லாம் 14% உயரும் என்று வேலை இல்லாதாக்கள். ஸோ அப்படி பல பிரச்சனை அங்கே இருக்கும் பொழுது இப்போ இந்த டேக்ஸ் திட்டம் தேவையா? இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும் என்னென்றால், இந்த நாடு வந்து இப்படி திவாலா போக்கு முன்னம் இந்த டேக்ஸை கூட்டியிருந்தால் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்போ நீங்கள் அரசியல்வாதிகள் அனைவரும் குடும்பம் குடும்பமாக பணத்தை பேங்கிலிருந்து கொள்ளையடிச்சு கொண்டே வேறு நாட்டில் வச்சுட்டு அந்த பணத்தை திருப்பி அதை ரெடி பண்ணுறா இல்லாட்டி அந்த நாட்டை கட்டி எழுப்புறன்னு சொல்லி மக்களை நீங்கள் சுரண்டது, இது முற்றிலும் ஒரு அநியாயமான செயல். அதாவது பக்கத்து நாட்டிலேருந்தால் சுரண்டார்கள், ஆனால் ஏதோ ஒரு கொஞ்சமாவது
அடிப்பானையில் கொஞ்சம் சோறு விடுற மாதிரி ஏதோ ஒரு கொஞ்சம் சோறு தங்க விட்டபடியாத்தான் அந்த நாடு இன்னும் இயங்கி கொண்டு இருக்கு. மக்களே நண்பர்களே, இது ஒரு தேவையில்லாத விஷயம். இந்த அரசாங்கத்துக்கு இந்த தனிப்பட்ட கருத்து உங்கள்கிட்ட கருத்துக்களை இந்த வீடியோக்களை எழுதுங்க. நீங்கள் இலங்கையில் இருந்தால் நீங்கள் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ டெக்ஸ் கட்ட போகிறீங்கன்றதையும் எழுதுங்க. ஆனால் முற்றிலும் இது ஒரு இந்த டைமுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் என்ற தனிப்பட்ட கருத்து. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் இன்னொரு புதிய வீடியோ சந்தி.